கர்நாடகாவில் பெண்களுக்கான இலவச பேருந்து பயணத்திட்டம் இன்று தொடங்கப்பட்டது. கர்நாடக சட்டப்பேரவை தேர்தலின் போது காங்கிரஸ் கட்சி கொடுத்த 5 முக்கிய வாக்குறுதிகளில் ஒன்றான பெண்களுக்கு இலவச பேருந்து பயணம் வழங்கும் திட்டம் இன்று தொடங்கப்பட்டது. பெங்களூருவில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் முதலமைச்சர் சித்தராமையா, துணை முதலமைச்சர் டி கே சிவக்குமார் ஆகியோர் இத்திட்டத்தினை தொடங்கி வைத்தனர். இத்திட்டத்திற்கு சக்தி திட்டம் என பெயரிடப்பட்டு சக்தி ஸ்மார்ட் அட்டையையும் கர்நாடக அரசு அறிமுகப்படுத்தியுள்ளது. சாதாரண கட்டண பேருந்துகளில் மட்டுமே இவ்வாறு இலவசமாக பயணிக்க முடியும் என்றும், இத்தகைய பேருந்துகளில் ஆண்களுக்கு 50% இருக்கை ஒதுக்கப்படும் என்றும் கர்நாடக போக்குவரத்து துறை தெரிவித்துள்ளது. பெண்களின் வளர்ச்சிக்கான முக்கிய நடவடிக்கையாக இது இருக்கும் என்றும், பெண்கள் மட்டுமின்றி திருநங்கைகள் மற்றும் திருநம்பிகளுக்கும் இத்திட்டம் பொருந்தும் என்றும் கர்நாடக அரசு தெரிவித்துள்ளது.